வணக்கம். உங்கள் அனைவரையும் எம்எஸ்வி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு வரவேற்கிறேன். டுடேஸ் டாபிக் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டில் இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா கிறிஸ்டல் லேட்டஸ். கிறிஸ்டல் லேட்டஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் லேட்டஸில் லேட்டஸ்னால் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இன் எ டெஃபினைட் பேட்டர்ன் இன் ஸ்பேஸ். ஜியாமெட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த நம்ம வந்து இந்த சாலிட்டில் வந்து சாலிட்லேயே சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும்ல, பாக்ஸ் பாக்ஸ், அதில் வந்து அந்த ஜியாமெட்ரிக்கல் பாயிண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது சொல்கிறது தான் லேட்டஸ். அதே கிறிஸ்டல் லேட்டஸ்னு பார்த்தோம்னா அது த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பை ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். அயான்ஸ் வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடியதான் கிறிஸ்டல் லேட்டஸ்னு சொல்கிறோம். இப்போது அதே செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கும். அது ஒரு தடவை வந்தால் ஒன் டைமென்ஷனல் லேட்டஸ்னு சொல்லுவோம். டூ ஆக்சஸ் எக்ஸ் ஒய் அப்படி டூ கோஆர்டினேட்டட் ஆக்சஸில் வந்ததுன்னா டூ டைமென்ஷனல், த்ரீ கோஆர்டினேட்டட் ஆக்சஸில் வந்தால் த்ரீ டைமென்ஷனல் சொல்லுவோம். அதுவே நார்மலாக ஆட்டம்ஸ் அயான்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஸ்பேஸ் லேட்டஸ் இல்லைன்னா பாயிண்ட் லேட்டஸ்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இல்லைனா அயான்ஸ் ஏதாவது கிறிஸ்டலில் வந்து ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ரீப்ளேஸ் பை கிறிஸ்டல், கிறிஸ்டல் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த கிறிஸ்டல் லேட்டஸ்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் லேட்டஸ்லேயே அது ஸ்மால் யூனிட்ஸ், எந்த யூனிட்ஸ் வந்து இந்த கிறிஸ்டலில் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் யூனிட் செல்ஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் பில்டிங் யூனிட். இந்த யூனிட் செல்ஸால் தான் கிறிஸ்டல் லேட்டஸ் வந்து கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டல் சிஸ்டம்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூணு டைப் இருக்குது. பிரைமேட்டிவ் யூனிட் செல்னால் இது நார்மல் கியூபிக் யூனிட் செல்ஸ். கியூபிக் ஸ்ட்ரக்சர் வெறுமனே ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்ததுன்னா இது பிரைமேட்டிவ் யூனிட் செல்னு சொல்லுவோம். எயிட் கார்னர்ஸ்லேயே லேட்டஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஐனா பிசிசி, பாடி சென்டர்ட் கியூபிக். பாடி சென்டர்ட் கியூபிக்னால் சென்டரில் மட்டும் அந்த கியூபிக் பாயிண்டோட சென்டரில் மட்டும் இருக்கும், பட் எயிட் கார்னர்ஸ்லேயும் வந்து லேட்டஸில் ஆட்டம் இருக்கும். எஃப்சிசினா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்னால் முகப்பில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயுமே வந்து கியூபிக்கோட ஆறு ஃபேஸஸ் இருக்குல்ல, அந்த ஆறு ஃபேஸஸ்லேயும் இருக்கும் பட் எயிட் கார்னர்ஸ்லேயும். சி சீனா என் சென்டர்ட் செல், எயிட் கார்னர்ஸ்லேயும் இருக்கும், டூ ஆப்போசிட் ஃபேஸஸில் இருக்கும். எல்லா ஃபேஸஸ்லையும் இருக்காது, ரெண்டு ரெண்டு ஆப்போசிட் ஃபேஸஸில் மட்டும் இருந்தால் அது என் சென்டர்ட் செல். இதிலே வந்து பிரைமேட்டிவ் யூனிட் செல்லுக்கு மொத்தம் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உண்டு, வேறு ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் வந்து பிசிசி எஃப்சிசி என் சென்டர்ட் செல்லுக்கு வந்து ஃபோர்டீன் பிராவியஸ் லேட்டஸஸ் வந்து உண்டுது. அதில் வந்து டூ டைமென்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கு டென் பாயிண்ட்ஸ் குரூப் மட்டும் இருக்கும், த்ரீ டைமென்ஷனாக இருந்தால் தேர்ட்டி டூ பாயிண்ட் குரூப்ஸ் இருக்கும். பிராக் ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். பிராக் ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம கிறிஸ்டலோகிராஃபி மெத்தடில் வந்து நம்ம இது கண்டுபிடிக்கலாம். அதோட பாயிண்ட் என்ன, அதோட ஹைட் என்ன, ஹெச்கேஎல் வேல்யூஸ், டியோட வேல்யூ, டென்சிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என் லேம்டா ஈக்குவல் டு, அது ஃபார்முலா என்னென்னா என் லேம்டா ஈக்குவல் டு டூ டி ஹெச்கேஎல் சைன் டீட்டா. டூ டி சைன் டீட்டான்னு சொல்லலாம். ஹெச்கேஎல்ங்கிறது வந்து அதோட ஏபிசி ஒவ்வொரு பார்ட்டோட ஹைட்ஸை சொல்கிறது. டி ஹெச்கேஎல் ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போ ஹச்னா என்னன்னு சொல்லுவோன்னா ஏ, ஏன்னா அந்த ஒரு பார்ட்டோட இது ஃபஸ்ட் பிளேஸ், ஏ டிவைட் பை இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த பிளேன் அலாங் எக்ஸ் ஆக்சஸோடது. கேனா பி பை இது ஒய் ஆக்சஸ், எல்னா இசட் ஆக்சஸ்க்குள்ளது. இப்போ டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் டி ஈக்குவல் டு எம்எஸ் டிவைட் பை என்ஏ பை ஏ கியூப். இப்போ ஒரு கிறிஸ்டலோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா எம் பை என்ஏ, என்ஏனா அவகேட்ரோ நம்பர், எம் பை என்ஏ வச்சு கண்டுபிடிப்போம். அதுவே டென்சிட்டினா எம் இசட் டிவைட் பை என்ஏ இன்ட்டு ஏ கியூப். இசட்னா இதில் வந்து அட்டாமிக் நம்பர், ஏனா ஒவ்வொரு அந்த பார்ட் இருக்குல்ல ஒவ்வொரு பகுதியோடைய நம்பர்னு சொல்லுவோம். பிரைமேட்டிவ் செல் டிக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக கியூபிக் சென்டர் செல் கண்டுபிடிக்கணும்னா டியோட வேல்யூ டென்சிட்டி வந்து எம் பை என்ஏ ஏ கியூப்னு வரும். பிசிசி பாடி சென்டர்ட் கியூபிக்னா டியோட வேல்யூ வந்து டூ எம் பை என்ஏ ஏ கியூப். எஃப்சிசிக்கு வந்து ஃபோர் எம் பை என்ஏ பை ஏ கியூப்.